ஹலோ ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, என்ன ஆனா எல்லாரும் இன்னைக்கு பார்க்க போறதுன்னு டைட்டில கொடுத்துறேன், தமிழ்னு கொடுத்துறேன், அது எங்களுக்கே தெரியுமே. இல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் அந்த மயிர் நாயமெல்லாம் பேசக்கூடாது, வீடியோக்குள்ள போ. என்ன டைம் டிலே ஆயிட்டு இருக்கு. ஓகே, வி வில் கோ. அதாவது ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் வீக்கா நம்ம வீடியோ வராதுங்காட்டிக்கு நிறைய பேர் வருத்தத்தில் இருப்பாங்க நான் நினைக்கிறேன். தப்பு 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 வராதுங்காட்டி நிறைய பேர் சந்தோஷமா இருந்தாங்க. இப்படி சொல்லு, ஒரு பேச்சுக்காவது அர்த்தமா இருக்கு. நானே சொல்லி எனக்கு தேத்திக்கிறா ஈஸ்ரா பேரு பேசி தொலை. நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா ரோஜா சீரியல். இதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா இந்த வாரிசு பிரச்சனை ஒடினே இருக்கு, ஒடினே இருக்கு, ஒடினே இருக்கு. எப்படி போச்சு? கடவுளாவே தன்னை மாற்றிக்கொண்டு எந்த ஊரிலும் இல்லாதவருக்கு தன் தாயை தன்னிடம் தேடி வர வைத்த நமது ரோஜா சீரியல் டைரக்டர், அந்த கிரியேட்டிவிட்டி ஹேட்ஸ் ஆஃப் யூ சார், ஹேட்ஸ் ஆஃப் யூ. என்ன கேள்வி போனா அவனே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து முடிச்சிருவான். நீ என்னடா சொல்றது? எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு. வேர்ல்ட் எங்க போய்கிட்டு இருக்கு? நீ இன்னும் எங்க சுத்திக்கிட்டு இருக்க? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? அடுத்து சுத்துறதுக்கு வரேன். சோ அடுத்த சீனே பாத்தீங்கன்னா அந்த டூப்ளிகேட் பொண்ணு பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு இவதா போடுறது இவ்வளவு விட்டனா போயிருவான் சொல்லிட்டு அப்படியே அந்த பாசத்தோட அந்த ஏக்கத்தோட போய் கட்டி பிடிக்க போறாங்க. அப்படியே ரோலிங்லயே போறாங்க. கொஞ்சம் நிப்பாட்டுமா, ரெண்டு ரோலிங் போதும். கொஞ்சம் நிப்பாட்டு, ரெண்டு ரோலிங் போதும், அது அதிகம்தான். இந்த பொண்ணு நிப்பாட்டுற மாதிரி தெரியலங்க. விடுங்க, நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே போவோம். இந்த சீரியல் அது பண்ணிட்டு இருந்தாங்களா, இப்ப இந்த சீரியலுக்கு வரும். ஒரு குடும்பமே மாமா வேலை பார்த்து இரண்டு இளம் ஜோடிகளை சேர்த்து வைக்க ட்ரை பண்றாங்க. ஏய், நீ சொல்ற மாடுலேஷனே சரியில்லையே. இல்ல, சேர்த்து வைக்க ட்ரை பண்றாங்க. அது எப்படி தெரியுங்களா? கார்த்திக் ப்ளீஸ், கார்த்திக் எனக்கு வாமிட் வருது, தலையில ரொம்ப சுத்துது, அவர் டிரஸ் எல்லாம் பாலாயிடும் கார்த்திக், ஃபங்க்ஷன் பெயின் ஆயிடும் கார்த்திக், பரவாயில்லையா? பஸ்ஸுக்குள்ள குடும்பம் நடத்துறாங்க. ஒரு நாலு பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடங்கு குடிக்க வேண்டியதானே? அதாவது நீங்க ஸ்லிப் ஆகிற மாதிரி ஸ்லிப் ஆவீங்க, அந்த ஸ்லிப் ஆன கேப்ல கிரிப் ஆகி அந்த பொட்டை தொடுவீங்க, போய் நெத்தில வச்சிருவீங்க. இப்ப பார்த்தா என்ன எழுதி இருக்கு? இல்ல எனக்கு புரியல. இல்ல இங்க எனக்கு போட்டிருக்காது. ஆமாண்டா, ஆமாண்டா, இதெல்லாம் ஒரு கான்செப்ட் மயிறு, எபிசோடு மயிறு, ஆக்டிங் மயிறு, டைரக்டர் மயிறு, கதை மயிறு, வேற என்ன மயிறு சேர்த்துக்கலாம் சொல்லு, நீயே சொல்லு. இவ்வளவு மயிறு உள்ள சேர்த்தாலும் லாஜிக் மயிறு காணும். என்னடா உங்க பிரச்சனை? தட் இஸ் கால் ரொமான்டிக் சீன். அந்த டைரக்டர் மட்டும் கையில கிடைச்சாருன்னு வேற லெவல் கிரியேட்டிவிட்டி. நீ போய் சாப்பிட்டுருவ இந்த லாஜிக்கை வச்சு. பாலகிருஷ்ணாவே எல்லாம்
மறுபடியும் நம்ம ஒரு சீரியலுக்கே வருவோம். இங்கே அதே மாதிரி தான் ஒரு நியூ சீரியல் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ப்ரோம் எப்படின்னு பாருங்களேன். கேட்கிறவன் கேனாயனா இருந்தா கே பி சுந்தராபல் ஆர் பி சௌத்ரி படத்துல ஆக்டிங் பண்ணு சொல்லுவீங்களே. ஒரு இடத்துல நம்புற மாதிரி இருக்காடா, நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் உண்மைதான், தெரிஞ்ச போல வாங்க. நீங்க எடுக்கிற சீரியல் என்ன எடுத்தாலும் ஒரே டோன் தான். முதல்லாம் ஒரு படத்துல பாத்தீங்கன்னா பணக்கார பொண்ணு இருப்பாங்க, ஏழை பையன். இப்ப சீரியல் அப்படியே உல்டாவை மாறிடுச்சு. பணக்கார பையன், ஏழை பையன். பணக்கார பையனுக்கு எவ்வளவு கோடீஸ்வர பெரிய ஃப்ரெண்ட் இருந்தாலும் இவரு தேடி பிடிக்க இலக்காரியை தான் கல்யாணம் பண்ணுவாங்க. இவ்வளவு பிடிக்காத அதே வீட்டுல ரெண்டு பேர் இருப்பாங்க. இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தி வந்து கண்டிப்பா ஹீரோ தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அடுத்தவங்க புருஷனா இருந்தாலும் நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இதுல வேற இவங்க சாருன்னு கூப்பிடுவாங்க, இல்ல ஐயான்னு கூப்பிடுவாங்க, இல்ல சின்ன ஐயா, பெரிய ஐயா, கோவாயா அப்படின்னு கூட நம்ம வார்த்தையை முடிச்சிடலாம். இந்த கான்செப்ட் இந்த உலகம் நம்புது பாத்தியா? புரியல சொல்ற, எனக்கே புரியல, உனக்கு எப்படி புரியல? லெஜெண்ட் சீனை மிஸ் பண்ணிட்டோம். ஏய் கட் பண்ற கட் பண்ற, தவார சீனா இருக்குது மயிர். நான் ஒரு மன்மத குஞ்சி. என்னது மன்மத குஞ்சி தெரியுமா? நீ பண்ணது கரண்ட் கூட போறீங்களடா, கரண்ட் போச்சு. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏ நீ பாட்டு என்ன சொல்ல போறேன், பிடிச்சிருந்தா லைக்கு கமெண்ட்டு ஷேரு சப்ஸ்கிரைபு பண்ணும்ப. எங்களுக்கு தெரியாதா உக்காளி என்ன சொன்னாலும் ப்ராப்ளம், என்னடா பண்றது, பிடிச்ச நாங்களே பண்ணுவோம், பொத்திட்டு கிளம்பு. பார்த்து சேவிங் நான் நம்புறேன், மறுபடியும் வருவேன்.